அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வைரலான இஷ்யூ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஈஸ்வரன் இந்த மாதிரி மாதிரி தாக்கிட்டாக்க, ஸோ இது பின்னாடி வந்து நிறையா பொய்யான தகவல்லாம் வெளியாகிட்டு இருந்துச்சு. எஸ்பிஆர் அது இது அட்வைஸ் பண்ண வந்தேன், பார்க்க வந்தேன், பேச வந்தேன், முடிவெட்டு வந்தேன், அப்படி இப்படின்னு நிறைய பொய்யான தகவல். ஸோ என்னோட தரப்பில் ஒரு கதை, இந்த வீடியோ எவ்வளோ லென்த்தாக போகணும்னு தெரில, ஆனால் முழுக்க முழுக்க எல்லாமே ஒரு உண்மையான கதை. அங்கே என்ன நடந்துச்சோ அந்த சம்பவத்தை தான் நான் கிளாரிஃபை பண்ண வந்திருக்கேன். இதை யாருக்கு செய்யறேன்னா, ஏன்னா எக்கச்சக்கமான மெசேஜ், நிறைய மெசேஜ் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி வந்து என்ன, உங்களை நான் 15 வருஷமா எனக்கு தெரியும், நீங்கள் இந்த மாதிரி நடக்கிற ஆள் இல்லையா, எதுனால நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, அவ்வளோ ஃபேன்ஸு, அவ்வளோ சப்போர்ட்டர்ஸு, இந்த கேள்வி நீங்கள் என்னை கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக வந்து நான் விளக்கம் கொடுக்குறேன். ஒரு சில மக்களுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு உண்மை சம்பவம் தெரியணும், அதுக்காக நான் கடமைப்பட்டிருக்கேன். நானே வந்து இளைஞர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், வன்முறையை வந்து கையில் எடுத்துக்க கூடாது, வன்முறைக்கு போகாதீங்க, வாங்க வேலை செய்யுங்க, ஏதாச்சும் இது பண்ணுங்க, அப்படி சொல்லி இருந்து நானே இந்த ஒரு விஷயத்தை செஞ்சது வந்து என்னைய தற்காப்பதுக்கு, என்னை டிஃபென்ஸ் பண்றதுக்காக நான் செஞ்ச ஒரு விஷயம் வந்து தவறு. அது தவறு, ஏன்னா இன்னைக்குமே வந்து தவறை ஒத்துக்கணும், அது உண்மையில தவறு தான். வன்முறை என கையில எடுத்துக்கூடாது, தவறு தான். ஆனா இந்த வன்முறை என கையில எடுத்ததுக்கு காரணம் வந்து, உயிருக்கும் மேலாக மதிக்கிற வந்து எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு மேல வந்து வேற எதுவுமே எனக்கு தெரியும். அவங்கதான் எனக்கு எல்லாமே, அவங்கதான் எனக்கு எல்லாமே ரொம்ப பெருசா தெரிஞ்சிச்சு. சோ ஒரு சின்ன விஷயத்த நம்ம சொல்லிக்கிறேன், இது சிம்பதி கிரியேட் பண்றதுக்கோ இல்ல வேற ஏதோ கதை பேசுறான்ற, இந்த கதை எல்லாமே சிங்க் ஆகி கடைசியில இந்த கதை முடியறப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கதைலாம் நான் எதுக்கு சொல்றேன்னு. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எங்க அம்மா எனக்கு ரொம்ப உயிர், அளவுக்குமே செம்ம உயிர் எனக்கு எங்க அம்மா. ஆனா வந்து எங்க அம்மா கூட வாழ வேண்டிய காலத்துல எனக்கு வாழ்க்கை, அவங்க கூட வாழ்றதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். எதனால பாத்தீங்கன்னா அவங்க தவறிட்டேன். சோ அதுக்கு அங்கிட்ட வந்து அவங்களோட சேவைகளை இந்த வீட்டுல சமைக்கிறது போறது வர்றது இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, அதுக்கு அங்கிட்ட பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து அவரு எப்படி எனக்கு உயிர்னு சொல்லானா, ஏய் நீனா ஏன்டா வாழ்ற செத்துன்னு சொன்னாக்கா அடுத்த நிமிஷமே ஒண்ணுமே யோசிக்காம நான் செத்துருவேன் எங்க அப்பாக்காக. அப்படிப்பட்ட ஒரு உயிர் எனக்கு அவரு. சோ இந்த கடந்த 5 மாசமா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, ரொம்ப உடம்பு முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காரு. சோ அவருக்காக நான் எத்தனை இடத்துல கண்ணீர் செஞ்சு எங்கெங்க கூட்டிட்டு போயிட்டு அவருக்காக நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். என் கூட இருந்த சர்க்கிள், என் கூட இருக்கிற நண்பர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும். இந்த 5 மாசம் நான் எவ்வளவு அவருக்கு கண்டு கஷ்டப்பட்டேன். ஓகே, இந்த கதையை தொடர்ந்து பண்றேன். இப்ப கடற்குள்ள அந்த ஜாலி ஹேர் ஸ்டுடியோ கூட என்ன சம்பவம் நடந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து அரக்காசுல போட்டு வேலை, அந்த ஒரு காலையில ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த வேலை முடிச்ச சட்டையோட வேர்வியோட மறுநாளே எனக்கு வந்து பாகங்கள் வந்து ஏஜ், அப்ப நான் போய் முடிவெட்டணும். சாயங்காலம் எனக்கு இன்னொரு ஈவெண்ட் இருந்துச்சு. ஸோ எனக்கு டைம் வந்து ரொம்ப குறிப்பிட்டு இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் யோஜனா போய் முடிவெட்டணும்னு போனேன். சோ போன பிறகு சலூன்ல வந்து ஆள் இல்ல, நான் போய் உட்காந்துருந்தேன். நான் போய் உட்காந்து இருந்தேன், வீடு வந்து உட்காந்து வெட்டி ஷேவிங் முடிக்கும் போது, ஷேவிங் பண்ண ஆரம்பிக்கிறேன், முடிய போற டைம், ஷேவிங் முடிய போற டைம் வந்து ஒரு ஆள் வந்தாங்க. முத வந்துட்டு வந்து தொங்கல் நாக்காடி பின்னாடி போய் நின்றுகிட்டாங்க. ரெண்டாவது ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவரு தான் வந்து நாயகனி, இந்த ஸ்கெட்ச போட்ட நாயகனி ஜிஞ்சாங் ராஜ். ஓகே, இந்த பிட்டு வீடியோ விலகி இருந்த சின்ன சின்ன வீடியோவா, அது வந்து உண்மை கதையில அது முழு வீடியோவே வந்து இந்த முழு சம்பவம் நடந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட இருக்கும். இவர் தான் வீடியோ ஆஃப் பண்ணி, அவருக்கு எப்ப தேவையோ அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு, ஆஃப் பண்றாரு, ரெக்கார்ட் பண்றாரு, ஆஃப் பண்றாரு. இவர் தான் இந்த வீடியோ எடுத்தது. ஜிஞ்சாங் ராஜ் இவர் தாரை கிரேத்தா வேலை செய்யறவர். இந்த தாரை கிரேத்தாக்கும் அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கும் ஒரு சிங்க் இருக்கலாம். இது வந்து என்னோட யூகோ. அப்ப வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து ரெண்டாவது வந்து இந்த ராஜும் மணிமாறனும் உள்ளுக்கு வராங்க. ராஜா மணிமாறன் உள்ளுக்கு வந்த கையோட என்னன்னா, நம்ம ஹீரோவை பாக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் உள்ளுக்கு அப்படின்னு. சரி, அப்ப அவன் சொன்னது என்னன்னா வந்து, அவரோட வீடியோல அவன் என்ன சொல்லுவான்னா, நான் போனங்க எஸ்பிஆர் விஷயத்த கேட்க போனங்க, நான் அட்வைஸ் பண்ண போனங்க, இவன் வந்து இந்த தத்துவக்காண்டி பேசினா அவன் ஏன் நீ என்ன கேள்வி கேட்கற அப்படி இப்படின்னு. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. ஓகே, உள்ளுக்கு வந்த கையோடு வந்து முன்ன ஒரு ஓடியோ வந்து அந்த ராஜ் ஜிஞ்சாங்க ராஜ் வந்து, ஜிஞ்சாங் ராஜ் வந்து இவருக்கு தம்பி. எதனால இவருக்கு தம்பின்னு நான் சொல்றேன்னா, ஒன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இந்த ஓடியோ போடுறேன். என் தம்பியை பத்தி பேசினா நான் வந்து அதை பத்தி விளவலும் பேசவே மாட்டேன். அவன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பான். ஏன்னா நீ அன்னி அவனை பார்த்து செந்தூர் பாலையில கை கொடுத்துட்டு போயிருக்க பம்பிக்கிட்டு. அவன் யாருன்னு உனக்கு தெரியல, இந்த குரலை கேட்டு உன் யாரும் தெரியல தானே. உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பா, இங்க முட்டி போட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அந்த வீடியோ வெளியாகும். இதுக்கு மேல நான் எதுவுமே பேச மாட்டேன். அதாவது 5ஆம் தேதி 7ஆம் மாசமே வந்து எனக்கு ஒரு மிரட்டல் வந்திருக்கும்.
உன்னை அந்த இடத்துல நான் தேடி வருவேன், நானும் என் தம்பியும் அந்த நேரத்தில் வந்து உன்னை முட்டி போட வைக்கிறேன். ஏன்னா வந்து இவர் புடிப்பட்டு ஜாமீன் காசு இல்லாதப்ப வந்து ஒரு கேள்வி நான் கேட்டிருப்பேன், சொந்த ஜாமீன் கூட காசு எடுக்காம ஏன்டா அப்படி பிச்சை எடுக்கிறீங்க? அந்த ஓடியோ இந்த ராஜ் தான் பேசி அனுப்புனதா இவர் சொல்றாரு, மணிமரன் சொல்றாரு. அதனால ராஜ் நீ கேள்வி கேட்க வந்திருக்காங்க, நானும் ராஜ் தான் கேள்வி கேட்க வந்திருக்காங்க. அப்ப ராஜ் வந்த கடையை மூஞ்சில கைய வச்சுட்டு அப்படி இப்படி பேசிட்டு தேவைப்பட்ட டைம்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் ராஜ் டாபிக் முடிச்சு. அப்ப உடனே மணிமரன் தான் சரி ஓன் டாபிக் முடிஞ்சு இப்ப ஏன் டாபிக் அவர எதுக்கு நீ வந்து இந்த மாதிரி ஓடி எல்லாம் பேசின, பேசி முடிஞ்ச பிறகு ஏன் இப்ப எல்லாம் போயிட்டு பாலையில ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்க? சரி பேசுவோம், ரெக்கார்ட் நான் தாரி பண்ணு அப்படின்னு சொன்னேன். எதுக்கு நான் தாரி பண்ணுவோம்? நீ தப்பு பண்ணியிருந்த அனுப்பிப்போம் பாத்துக்குவோம் அப்படின்னு. அப்ப இது பண்ண பேசிட்டு இருக்கிறப்ப இந்த ரெக்கார்டிங் வந்து அவன் கையில இருக்கு, ஆனா உள்ளுக்கு என்ன நடக்கணும், என் கையை பிடிச்சி இருப்பான், அந்த கையை பிடிச்சி இருக்கிற வீடியோ வீடியோ வந்து ராஜ் கையில இருக்கு. போலீஸில வந்து யா விசாரணை ஒன்னும் செய்யல. ஓகே, என் கையை பிடிச்சி பின்னாடி இருக்கிறப்ப நான் சொன்னேன் குத்திக்கிட்டே வந்திருக்கேன், பின்னாடியா இருந்தேன்னா மின்னுக்கா இருந்தாங்கன்னா மின்னுக்கு நீ வந்தனா எனக்கு வந்து சிசிடிவி கவரேஜ் இருக்கு. ஏன்னா ரெண்டு ரோட் சிசிடிவி இருக்கு, அந்த சிசிடிவி புட்டேஜ் இந்த வந்தது இட யா என்னால இந்த டெலிவிஷன் வீடியோ செய்ய முடியலனா அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு அரசாங்க போயிட்டு அந்த வீடியோவை எனக்கு கண்ணால பாத்துட்டேன், சிசிடிவி போட்டு கண்ணால பாத்துட்டேன், அந்த காப்பிக்கு வெயிட் பண்ணிக்கிருக்கோம், கொஞ்சம் லெட்டர்ஸ் எழுத வேண்டியிருக்கு, எழுதி அந்த காப்பிக்கு வெயிட் பண்ணிருக்கோம், யார் அந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணா ஒரு கட்டத்துல வந்து என்ன நடந்துச்சாங்க அந்த வீடியோக்கு வெயிட் பண்ணிக்கிறோம், சிசிடிவிக்கு வெயிட் பண்ணிக்கிறோம். அப்ப என்ன பண்ணிச்சு எனக்கு பின்னாடி கை பிடிச்சி இருப்பாரு, சின்ன போய் கை பிடிச்சுன்னா சொன்ன முன்னுக்கு வா அப்படின்னு. அப்ப அங்கே வந்து கொஞ்சம் வாக்குவாதம் ஓடிட்டே இருந்துச்சு, ஓடிக்கு இருந்த கையோட உள்ளுக்குள்ள கடைக்குள்ள நடந்த வீடியோ விளையாட்டு விட்டாதா, அது மட்டும் இல்ல நிறைய ஓடிச்சு கடைக்குள்ள, அது முடிஞ்ச கீழே எங்க அம்மா பத்தி எங்க அப்பா பத்தி எல்லாம் தரப்புறமா பேசிருப்பாங்க. உள்ளுக்கு கடைக்குள்ள பொறுமையா இருந்தேன், இந்த கடை விட்டு வெளியாகணும், கடை விட்டு வெளியாகணும் கேட்டு என்ன நடக்கணும் வந்து இப்படி அவர் கட்டி கை கட்டியிருப்பாரு, நான் அப்படி கை கட்டியிருப்பேன். நான் சொன்னேன் நான் ஒண்டிதான் இருக்கிறேன், நீ இந்த சைடு வந்து மூணு பேர் இருக்கீங்க, ஓகே நீ பின்னாடி கூட பின்னாடி உனக்கு ஆள் இருக்கு, நான் ஒண்டிதான் இருக்கேன், இப்போல இருந்து எண்ணெய் ஊற்றி டோல் ஊற்றி இங்க வந்துட்டு போறது அவசியம் என்ன? அப்ப நீ வந்து வந்துட்ட, அப்ப நான் கேக்குறேன் நீ வந்துட்ட இவ்வளவு தூரம் என்னை செய்யறதுக்கு குத்திக்கணும்னு கூப்பிட்ட, நீ முதல் ஆன் பண்ண, நீ என்னை குத்து அப்புறம் நான் ஆன் பண்றேன் அப்படின்னு. நீ அடிடா நீ அடிடா நீ அடிடா நீ செய்யடா நீ போடா வாடா ஏண்டா அவ்வளவு பேசினேன் இப்ப வாடா அப்படின்னு வந்துடா செய்யடா அப்படி. ஓகே, இந்த சம்பவமா இந்த ராஜ் தாரைக்கிருத்த ராஜ் சொல்றவங்க ஜிஞ்சாங்க ராஜ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தான். ஓகே, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து இந்த ஒரு கட்டத்தை நல்லா கேளுங்க, நான் முன்னுக்கு எங்க அப்பா எங்க அம்மா பத்தி சொன்னல ஒரு கதை, இந்த கட்டத்தை வந்து ரெண்டு தடவை பயன்படுத்தலாம், உங்க அப்பா இல்ல கேடு கட்ட உங்க அப்பா பூ மவன் எந்த நேரத்துல உன் அம்மா தாய் ஓல் பெத்து ஓத் பெத்து உன்னை பெத்தானோ தெரியல, நீ ஒரு தே மவன் என் உயிருங்க, இவங்க இவங்க ரெண்டு பேரும் என் உயிர். ஓகே, அந்த நேரத்தில் நான் கட்சியில ஒரு போஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கிருக்கேன், இந்த கட்சியில ஒரு பெரிய ஆளு யூத்ல ஒரு பெரிய ஆளு, அதெல்லாம் என் யோசனையும் இல்லைங்க. ஓகே, மொதல் அந்த வார்த்தை இருந்துச்சு அப்பயும் பொறுமை பல்ல கடிச்சு பொறுமையா இருந்தேங்க, பொறுமை பொறுமை ரொம்ப பொறுமையா கடைபிடிச்சேன். அதுக்கு அங்கிட்டு என்ன நடந்துச்சுன்னா திருப்பி அந்த வார்த்தை அவன் சொல்லுவான், அவன் சொல்றதுக்கு இந்த வார்த்தை எனக்கு கூசுது சொல்றதுக்கு இருந்தாலும் உங்களுக்கு புரியணும் இதை அவன் சொல்றான், இந்த வார்த்தையை அவன் சொல்றான். அப்ப நான் அவனுக்கு ரிப்ளை பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அம்மா எங்க அப்பா உயிர் எல்லா அம்மா அப்பா உயிர் தான். அப்ப நான் சொல்லுவேன் உங்க அப்பா எப்படி உன்னை பெத்தானோ அப்படித்தான் எங்க அப்பா என்னை பெத்தாரு அப்படின்னு. அப்ப அந்த டைம்ல தேவடி அம்மாவனு சொல்லிட்டு இப்படி கைய ஓங்குவாங்க, கைய ஓங்குனது அந்த வார்த்தையை கேட்ட கையிடங்க அப்பதாங்க நான் ரியாக்ட் பண்ண டிஃபென்ஸ் பண்றதுக்கு, ஏன் அவன் கை ஓங்கிட்டான். நீங்க பாத்தீங்கன்னா அது மின்னுக்கு இருக்கிறதுனால இப்படி இப்படி மட்டும் செய்யற மாதிரி இருக்கான், ஆனா அது வந்து ரோட் சிசிடிவி புட்டேஜ்ல கிளியர் பிக்சர் இருக்கு. அந்த டைம்ல இவர் ஜிஞ்சாங்கராஜ் என்ன பண்ணுவாரு, இவர் என்ன பண்ணுவாரு, அப்ப அவன மாதிரி செஞ்ச கையோட ஒன் த ஸ்பாட் உன் கையை என் மேல படுறதுக்கும் என் கையை உன் மேல பட்டுரும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன், ஏன்னா அவன் கையை என் மேல பட்டிருந்தா அவனையும் நீ புடிச்சிருப்பாங்க. ஆனா எதுக்காக அங்க வந்தா என்ன சம்பவம் நடந்துச்சு
ஸ்கெட்ச் எப்படி போட்டாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, ஜிஞ்சாங் ராஜ் தாரைக்கிட்ட செய்யறதுனால ஜிபிஎஸ் வச்சிருப்பாங்க. சோ நான் காலையில இருந்து பால் லோரி எடுத்து சுத்திக்கிறேன். பால் லோரி எடுத்து சுத்துற பிறகு ஒண்ணுமே யாருமே எங்கேயுமே ட்ரெக் இல்ல. என் மோட்டர் நான் எடுத்த பிறகுதான் இவன் கரெக்டா வந்து நிக்கிறேன்னா, ஒரு வேலை என் மோட்டர்ல வந்து ஜிபிஎஸ் ஏத்திட்டு இருக்கணும். சோ இது முழுக்க முழுக்க இந்த ஸ்கெட்சோட கதையை வந்து ராஜ் கிட்ட தான் இருக்கு. ராஜ வந்து புடிச்சு போலீஸ் விசாரணை செஞ்சாங்கன்னா முழு கதையும் ஒளியாகும். இப்ப வந்து லாயர் கொடுத்து ஒரு முறப்படியான ஒரு போலீஸ் டிராப் பண்ண சொல்லியிருக்கேன் ராஜ் மேல. இது கூடிய விரைவில் சிசிடிவி ஃபுட்டேஜ், மூணு கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ், ரோட் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே நம்மளுக்கு வருது. ஓகே, இப்ப மக்களுக்கு என்ன கேள்வி வரும்னா, சரி முடிவெட்டு தானே போயிருந்த, எதுக்கு உன் பக்கத்துல கத்தி இருந்துச்சு? நல்லா வாக்குமான கேள்விங்க. என் மோட்டர்ல ரெண்டு விஷயம் இருக்காங்க சமயத்துல, ரஃபியா கைது இருக்கும், கத்தி இருக்கும். அது வந்து கத்தினா வந்து கீச்சன் ரேஸ் மாதிரி ஒன்னு இருக்கும், அது வந்து இந்த கயிறு வெட்டுறதுக்கு. அப்புறம் வந்து பால் பேக்கெட், ஓகே இது நான் கதையை சொல்லிட்டு வரேன். சோ அந்த சையூர் பேக்கிங் பண்ணி கடைக்கடையா அனுப்புற பேப்பர்ல கட்டுறதுக்கு இதெல்லாம் எனக்கு தேவைப்படும். அது அந்த சையூர் வேலையை முடிச்சுட்டு காலை போய் லோரி எடுத்தேன்னு சொன்னதுல 100 லிட்டர் பால் ஓடுச்சு. அப்ப 100 லிட்டர்னா 10 லிட்டரா வந்து பையில வரும். ஓகேயா, அந்த பைய வந்து உங்களால நெகத்துல பிக்க முடியாது, அந்த பைய வந்து இழுக்க முடியாது. பாத்தீங்கன்னா இந்த வரல எனக்கு நெகம் இருக்கு, இந்த வரல எனக்கு நெகம் பேர்ந்துருச்சு அப்படி பிச்சு. சோ கத்தியில வெட்டிதான் 1 லிட்டரா பேக் பண்ணுது. சோ நான் பால் எல்லாம் பேக் பண்ணி வந்து ஃப்ரீஜர்ல வச்சுட்டு எல்லாம் முடிச்ச பிறகு மறுநாள் வந்து எனக்கு ஏஜியல், ஓகே எனக்கு நைட்டு வந்து 1 ப்ரோக்ராம் இருக்கு. சோ நான் ரஷிங், நான் போய் முடி வெட்டி ஆகணும். அப்ப எனக்கு தாரியெல்லாம் ரொம்ப வளர்ந்துச்சு, அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு வெட்டுறோம் பொக்கெட்ல வைப்போம் கத்தியா, வெட்டுறோம் பொக்கெட்ல வைப்போம் கத்தியா. ஓகே அந்த பொக்கெட்ல வச்சு நான் அப்படியே போயிட்டேன். அப்ப இந்த சம்பவம் நடந்துச்சு, நான் இழுத்துட்டு போயிட்டேன், என்னோட டிஃபென்ஸ்க்காக நான் தற்காத்தேன், இதெல்லாம் உண்மைங்க. ஓகே அதுக்கு அங்கிட்டு பாத்தீங்கன்னா, ஏன் ஈஸ்வரன் நீ போட்டுட்ட, அப்ப ஏன் ஓடுற? ஓடுற எல்லாத்துக்கும் உங்க முன்னுக்கு ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா என்ன நடக்கும் தெரியும். ஆனா அப்பயும் நான் நின்றேன், அந்த இடத்துல நான் நின்றேன். ஓகே நான் ஓடல, நான் நின்றேன். சம்பவம் நடக்கிற வரைக்கும் நான் இடத்துல நின்றேன். வெட்டு பட்டுச்சு, வெட்டு பட்ட கையோட அவர் என்ன பண்ணுவாருன்னா, இதெல்லாம் வந்து வீடியோல இல்ல சீன் இல்ல, வெட்டு பட்ட கையோட அந்த படியில நிச்சய குறிச்சிருவாரு, குறிச்சிட்டு கட்டக்கடி அடிக்கிறாரு. ஏய் செஞ்சுட்டா முடியா, என்ன போட்ட முடியா, என்ன போட்ட முடியா, செஞ்சுக்கிட்டு இருப்பா. அப்ப நான் வந்து நின்று இருப்பேன், வாடா வாடா அப்படியே திருப்பி கிட்ட போக ஓடுவான். அப்ப ஓடுறப்ப இந்த ராஜ் என்ன, இவன் சொல்லுவான் பக்கத்துல வந்து நம்ம வெளியே நின்று இருப்பேன், பண்டாசி வீட்டுல வந்து டிரைவர் பேசஞ்சர் சைடு லெப்ட் ஹேண்ட் சைடு கதவுல 3 பேர் இறங்கி நின்று இருக்கீங்க. கொஞ்சம் தூரமா தான் நின்றாங்க, சும்மா சொல்லக்கூடாது, என் கிட்ட வரல, தூரமா தான் நின்று இருந்தாங்க. ஓகே ஆனா கேப் எல்லாம் போட்டுருங்க, எல்லாம் வேலை செய்ய வந்தவங்க தான். ஓகே தூரமா நின்று இருந்தேன். நான் அந்த சம்பவம் நடந்து கொஞ்சம் நிமிஷம் எத்தனை செகண்ட்ல இருந்து இவன் சொல்லுவான், மணிமாசம் பாராங்க எடு பாராங்க எடு அப்படின்னு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நான் வெட்டின வீடியோ, நான் ஓடுற வீடியோ ரெண்டும் தனித்தனியா இருக்கும். இதை எடிட் பண்ணிருக்காங்க. இந்த நடுவுல நடந்த சம்பவம் தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்க சம்பவம். பாராங்க எடு பாராங்க எடுன்னு சொன்ன கையோட நான் பாப்பேன், ஏங்கில அந்த ரேசர்ல வந்து அந்த கிச்சன் ரேசர்ல பாத்தீங்கன்னா பாதியா இருக்கும். ஆஹா, இத வச்சு நம்ம வேலை இதுக்கு அங்கிட்டு ஓடாது, கம்மி சுத்த முடியாது. ஏன்னா இங்கிட்டு 3, இங்கிட்டு 2, பின்னாடி வேற ஆள் இருக்கு. ஓகே மொத்தம் 6-7 பேர், எப்படிங்க கம்பு சுத்துவீங்க? பாறை வந்துச்சுன்னா இது என்னங்க, என்ன எங்க உங்களை வச்சு எப்படி நீங்க டிசைன் பண்ணுவீங்க? எடுப்ப ஓட்டத்தை, அந்த ஓட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஜாகிங் ஓடி பழக்கம் இருக்க, ஜாகிங் மாதிரி ஓடுவேன். அந்த ஜாகிங் ஓடுறது கூட இந்த பள்ளி பையனால துரத்த முடியலன்னா இவன சமுதாயத்து ஓடி ஓடி துரத்தப்படாதுங்க. ஆனா இவ்வளவு என்னை தூண்டி விட்டதுக்கு, என் ஆத்திரத்தை தூண்டி விட்டதுக்கு, என் உயிரை தொடாத, எங்க அம்மாவை தொடாத, எங்க அப்பாவை நீ தொடாத, இது நாள் வரைக்கும் என் பாசமான தம்பிங்க எவ்வளவு இருக்காங்க, நெருங்கிய நண்பர்கள் எவ்வளவு இருக்காங்க, எல்லாம் மணிமாறனால பாதிக்கப்பட்டவங்க. அவங்க அம்மாவை தரக்குறவா கேட்கறது, அவங்க அப்பாவை தரக்குறவா கேட்கறது, உங்க அம்மாவை இவனுக்கு கூட்டி கொடுத்து படுத்தியா, இவனுக்கு இது பண்ணி படுத்தியா? ஒரு உதாரணத்துக்குங்க, இந்த வீடியோ முடியறப்ப இவனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் எல்லாத்தோட வீடியோ போற ஒரு சின்ன பையனை போய் அந்த கேள்வி கேட்பாங்க, உங்க அப்பா இவனா, உங்க அப்பாவா, உங்க அப்பா யாருக்கு தான் அப்படிலாம் கேட்பாங்க. ப்ரூஃப் கேட்டு சொல்லி அவன் அப்பா, ஏன்னா நான் கேள்விப்பட்ட அவனுக்கு ஜாமா வேலை செய்யாதுன்னு முட்டா பைய பொட்டா பைய கிட்ட இந்த ரவுடி மீறி பேசுறது இந்த இதெல்லாம் வந்து வேற இடம் ஒழிஞ்சிருக்கான் உங்களுக்கு. அப்புறம் பாக்குற பொட்டைய ஒழிஞ்சிருப்பான், ஆபரேஷன் பண்ணாங்கன்னு. அப்ப இட் டசன்ட் வொர்க் தட் வே. ஏன் நான் இது சொல்றேன்னா, நீ எண்ணெய் ஊத்தி டோலை ஊத்தி ஈ போல இருந்து ஏன் இடத்துக்கு வந்து நீ பிச்சுட்டு போறதுக்கு நான் பிளாவர் இல்ல,
இது தேவை. போனா எனக்கு நாலு நாள் பழப்பு போச்சு. பார்க்க போனா வந்து போன வர வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணி இந்த திங்கக்கிழமை நான் வந்து புத்தராஜாக்கு போயிருந்தோம். ஒரு ஸ்டேட் ஸ்டூடெண்ட் என்னோட மெட்ரிகுலேஷன் அந்த பிள்ளையோட வாக்கு நாசமா தெரியா என் வேலையை யார் கருத்து நிற்கிறோம். சோ இதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஆனா கட்சி மேல ஒரு சாயம் பூசி இருக்கிறதுனால மாய்க்கா இவன் மாய்க்காக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி ஒரு சாயம் பூசி இருக்கிறதுனால கட்சி பேரு கலங்கப்பட்டது. சோ இந்த வேலை வந்து என் வாழ்க்கையில வந்து எவ்வளோ பிரச்சனைக்கு ஓடி மன்னிப்பு கேட்கணும் இது செய்யணும் கெஞ்சி கூட என்ன மன்னிப்பு சொல்லியிருக்கேங்க முடிய முடியாது. என் மேல தப்பு இருந்தா நான் மன்னிப்பு இருக்கேன். ஆனா இன்னைக்கு மனுஷால எனக்கு மன்னிப்பு இருக்கணும் தோணும். யாருக்கிட்ட மன்னிப்பு இருக்கணும் தோணும்னா என்ன கட்சி ஒரு நில இல்லாம கட்சி பொதுத்தேர்தல தோத்த பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் நானும் ஃபுல் ஸ்விங்கா உள்ளே ஓகே இப்பதான் நம்ம பிக்கப் எடுக்கணும் நம்ம வின்னிங்ல இருக்கிறப்ப வந்து நம்ம கூந்துடணுமா நம்பர் பத்துல பண்ணணும்னா பாப்பாங்க இப்ப நம்ம இறங்கி நம்ம உழைக்கப்படும் சொல்லி நிறைய மாற்றத்து நிறைய விஷயத்த நான் செஞ்சிருக்கேன். அந்த அடிப்படையில என் மாதிரி நிறைய பேர் கட்சிக்கு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட முயற்சி அவங்களோட உழைப்பு எல்லாத்தையும் நான் ஒருத்தனால வந்து கலங்கப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. சோ இந்த வேலையில வந்து ஐயா தான்சி அவருக்கு துணைத் தலைவர் தத்துசி ஐயா அவருக்கு மற்றும் வந்து மகளிர் பிரிவு இளைஞர் பிரிவு புத்ரா புத்ரி இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு ஆள் நாள கட்சி பேர் கலங்கப்படுத்திருக்கலாம் ஆனா வந்து நான் செஞ்சது என் தாய் வீட்டுக்கு சார் நீ வேற எல்லாத்தையும் நீ பேசிட்டு வந்திருக்கா நீ சுத்தி நீ ரவுண்ட் அடிச்சிருக்கலாம் எல்லா அம்மாவும் எல்லா அப்பாவையும் நீ பேசிருக்கா ஆனா ஒரு ஒருத்தனோட அம்மாவும் அப்பாவையும் நீ வாட்ஸ்அப்ல போன்ல ஓடியோல கேட்காத இந்த மாதிரி நேரடியா போய் முன்னுக்கு நின்று கேட்டுப்பாரு நேரடியா போய் முன்னுக்கு நின்று கேட்டுப்பாருப்பா. சோ நான் ஓடுனதுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன் எதனால கத்தி வச்சிருந்தேன் கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன். உள்ளுக்கு நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லிட்டேன். உள்ளுக்கு நடந்த சம்பவம் ஒண்ணு கொஞ்சம் என்னன்னு சொன்னோம்னா வந்து உள்ளுக்கே நீ வந்து பல வகையா ப்ரோவோக் பண்றோம் இது ஓ டத்தோ கெட்ட வார்த்தை டத்தோ இந்த மாவன் டத்தோ இந்த மாவன் டத்தோ அப்ப அந்த டேபிள் கிட்ட வந்து கேட்கறால அவருக்கு பத்தி நீ என்ன பேசாத இதுதான் அவ்வளவு நேரமும் இதுதான் நடந்துச்சு. ஆனா வீடியோ வந்து அவங்க தேவைப்படுறப்ப என்னை மிரட்டுறப்ப வந்து வீடியோ எடுக்கிறாங்க இல்லாதப்ப வீடியோ எடுக்கல ஆனா வீடியோ இறக்குறான் என்னை கைய புடிச்சு பின்னாடி எதுக்கு இழுக்கணும் ஓகே அதுக்கு அங்கிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு பாக்குறப்ப வந்து கடை பின்னாடி ரெண்டு காடி நின்றுருக்கு கடை மண்ணுக்கு ஒரு காடி நின்றுருக்கு அப்ப கடை பின்னாடி வந்து ரெண்டு பேரு இங்க ஒரு இந்த முழு சம்பவம் ராட்சிக்கு தான் தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு மணிமாறன் வீடியோ செய்யறான் மணிமாறன் போறான் போலீஸ் தரை கேள்வி ஏன் போலீஸ் தரை இப்படி பேப்பறீங்க மணிமாறனுக்கு அவன் ரெக்கார்ட் போட்டா திண்டக்கன் எடுத்து 120 ரெக்கார்ட் இருக்குங்க அவன்ல பம்சா ராஜா ஒரு ஓகே யூ அவரு நடு ரோட்ல போட்டு அடிப்பான் நீங்க வச்சிருக்காரு அந்த மனசு நடு ரோட்ல போட்டு அடிப்பான் இதே மாதிரி போய் இறங்கி மாங்கா கணேசன போய் அடிப்பான். நான் ஓடுனது பெருசுன்னு சொல்றீங்க பெரிய வீர வாசனம் பேசிட்டு அஞ்சு பேரோட கிராங்ல போய் நிப்பான் லோகாவ லோகா ஒரே ஒரு கால்ஃப் கம்பியை தான் எடுப்பாங்க சிலுவர் கரண்ட கரண்ட ஓடுவாங்க அந்த வீடியோவும் போடுறப்ப பாருங்க. அவன் இடத்துல அவன் வேலை செய்யற மண்ணுக்கு நின்று பேசிருக்கேன் அட்டிக்கு நினைச்சு அடிச்சு பிச்சிருப்பேன். ஏன் இவ மேல வந்து இனிய நாள் வரைக்கும் நடவடிக்கை எடுத்தது எதனால தாமதம் சுபான் அந்த அந்த ரெக்கார்ட் வந்து அவன் மேல இருக்கு மற்றும் ஒரு 9-18 கேஸ் அம்பா இருக்கு ஏன் அந்த திண்டாக்கன் எடுக்கல வீட்டுக்குள்ள கூந்து அடிப்பா ஆளுங்கள பிக்பாஸ் அந்த ஒரு பிரதர் பிக்பாஸ் சொல்லி அவங்க பொண்டாட்டிய வந்து தரக்குறவா பேசுவான் கிளாங்ல உள்ளவங்க தரக்குறவா பேசுவான் அவங்க கிளாங்ல கண்ணான்னு சொல்லி அவங்க குடும்பத்தை பிரிச்சு விட்டு உதவி கேட்கிற பொம்பளைங்களை தப்பா பேசுறது நான் எல்லாத்தோட வீடியோ பின்னாடி கட் பைக்கிறேன் இவனால பாதிக்கப்பட்டிருங்க எல்லாத்தோட யார் போலீஸ் செஞ்சு இவனுக்கு பேப்பர் ஏன்னா வீடியோ செய்யறதுனால அப்ப நானும் 10 வீடியோ செய்வேன்
நானும் 10-20 வீடியோ இதோட நான் செய்வேன், இவன் ரெப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து போஸ்ட் பண்ணுவேன். ஏன் இவன் வந்து சொத்தால பிடிக்கல, ஏன் அவன் பொக்கா போடல? ஒரு அரசாங்கத்தில் இருந்தாலும் எங்க மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க? எங்களை அவளை வந்து மென்டல் டார்ச்சர் கொடுக்கறீங்க? இந்த லோக்கா அந்த இங்க லோக்கா சட்ட அங்க தும்பாக்க ஜடியான் அது இது தொட்டு யோசிக்க நான் ஒத்துக்கிட்டங்க. நீங்க பாத்தீங்கன்னா நான் ஓட கிடையாது. ஓகேயா, டான் போன் அடிச்சாங்க, இந்த மாதிரி வந்து D7 இறங்குறாங்க, உனக்கு பிடிக்க போறாங்க அப்படி இப்படின்னு நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னேன். ஏன்னா இந்த சம்பவம் நடந்து ரெக்கார்ட் முடிச்சுட்டு அங்க இங்க நான் அலைஞ்சிருந்தேன். எங்க அப்பாவை நான் பார்க்கவே இல்லை. வீட்டுக்கு போன கேட எங்க அப்பா கட்டி பிடிச்சி எங்க அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்தது. நான் சொன்னேன், அப்பா இந்த மாதிரி நடந்துருச்சு, ஆனா உங்க பத்தி பேசினால அது நான் சொல்லல, ரொம்ப கவலைப்படுவாரு. இந்த மாதிரி நடந்துருச்சுப்பா, ஆனா நான் செய்யலனா என்னைய செஞ்சிருப்பாங்கப்பா. நான் போனப்பட்டியில தான் நீங்க இருந்திருக்கணும், என்ன படத்தை தான் நீங்க மாட்டிச்சிருக்கீங்க. நீங்க தைரியமா இருங்க, என்னை எல்லாம் பாத்துக்கோங்க, உங்களையும் பாத்துக்கோங்க, நான் வந்துருவோம் எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டா சரணடை. ஓகே, நான் ஓட கிடையாது, நான் செஞ்சேன் இது தவறு, நான் போயிட்டு சரணடைந்தேன். இதுல முக்கியமான விஷயம், ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா வந்து, எங்க அப்பா எங்க அம்மான்னு வர்றப்ப என்னால எதுவுமே கம்ப்ரமைஸ் பண்ண முடியும். கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கு உன்ன கஷ்டப்படுறேன், நீ மில்லியன் 10 மில்லியன் நான் நின்னுக்கு காட்டு, ஏ உங்க அப்பா வரட்டு வச்சு வீடு என்ன முடியாது, அது என் உயிர். அதே மாதிரி ஒரு வார்த்தை கூட தவறா நீ பேசாத, நீ எல்லாத்துக்கிட்டையும் நீ தவறா பேசிக்கிறத ஓடியோல போன. ஆனா என் மூஞ்சிக்கு நேரம் நீ வந்து பேசுனேன், என்ன என்னைய பேசின பத்தியா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டு அடிக்கலாம் நினைச்சியா? அது இல்ல அம்மா வேணா, நீ திருட்டு முண்டோ, பத்து போட்டு அலையிறீங்க, நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம். தண்ணிய மயிராண்டி மின்னு கடை குடிக்க அந்த போத்தில எடு, அந்த போத்தில எடு, சீக்கிரம் எடு, அந்த போத்தில எடு, எடு. ஆணை போட்டு தடுப்பதற்கே ஆறு இல்ல சமுத்திரம். ஓகே மக்களே, இப்ப இந்த வீடியோ எல்லாம் பாத்துருந்தீங்களா? இப்ப போட்டிருந்த இவ்வளவு குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம், இது மாதிரி நிறைய வீடியோ இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கிருக்கோம். இவ்வளவு பெரியும் இவன் வந்து அடிச்சு துன்புறுத்தி ரோட்ல குடிக்காதீங்க, அவங்க குடிச்சு ரோட்ல இருக்கீங்க, அவங்கள போய் அடிச்சு துன்புறுத்தது, ஒரு ஓகே அடிச்சு வந்து பெட்டியில படுக்க வைக்கிறது ரோட்ல, இந்த மாதிரி நிறைய பேரை வந்து செஞ்சிருக்காங்க. ஆனா போலீஸ் ஏன் நடவடிக்கை எடுக்கல? இவ்வளவு எவிடன்ஸ் இருந்தோம், போலீஸ் ஏன் நடவடிக்கை எடுக்கல? போலீஸ் பயப்படுதா? அவன் வீடியோ செய்வான், நம்மளை அசிங்கப்படுத்துவானா? போலீஸ் பயப்படுதா? சோ இதனால நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா, அடுத்த வாரம் ஒரு என்ஜிஓ கூட வந்து இணைஞ்சு கித்துப்புங்காரா புக்கீரமான வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கட்டிருக்கோம். இந்த வீடியோ இந்த இதெல்லாம் வந்து அவங்க போயிட்டு கொடுத்து இது நாள் வரைக்கும் ஏன் வந்து இவன் மேல நடவடிக்கை எடுக்கல? அப்ப இவன் வந்து இது இவ்வளவு நாள் வந்து ஒரு சரியான ஆம்பளை கிட்ட மாட்டல, மாட்டினா அவன் ஆபீஸ்ல படுக்க வைப்பான், இதுதாங்க உண்மை. இந்த வேலையில வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு என் மேல இவ்வளவு அவ்வளவு சப்போர்ட் நீங்க நம்புறீங்கன்னா, எனக்கு கண் கலங்க வச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஃபண்ட் ரேசிங் ஃபார் ஈஸ்வரன் அப்படின்னு மட்டும் போட்டுருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 லட்சம் வழியும் வந்திருக்கோங்க. அவ்வளவு பெரு என்ன அமௌண்ட், எவ்வளவு வேணும் நான் வந்து கொடுக்குறேன். எங்க அப்பாவை போயிட்டு கடையில ஒருத்தங்க பார்த்திருக்கீங்க, கடையில ஒருத்தங்க அவங்க ரவாங்கன்னு வந்திருக்கேன். அப்ப நான் கேள்விப்பட்டு நான் வந்தப்பா அவங்க பாக்குறதுக்கு ஈஸ்வரன் வந்து என் ஃபேமிலிக்கு ஒரு தடவை ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அப்போ அவங்க காசு இருக்கா? தாங்கப்பா 500 வழியும் புரியுங்க. எங்க அப்பா வாட வேணப்பா, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் போயிட்டான் பா என் மகன் அப்படின்னு. இல்லப்பா எனக்கு வந்து கோபிஸ் 1 கிலோ கொடுங்க, 1 கிலோ கோபிஸ் வாங்கிட்டு 500 கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு உண்மையில கண் கலங்க வைக்கிற ஒரு விஷயம் அது எல்லாமே. அந்த நேரத்தில் உள்ளுக்கு எனக்கு அவ்வளவு மென்டல் டார்ச்சர், போலீஸ் சார்பா எனக்கு கொடுத்த மென்டல் டார்ச்சர். நான் இப்ப வந்து ஒரு 3 புகார் இப்ப செய்ய போறேன், இதான் நான் சொல்லிக்கிறேன்.
அவர் நிறைய ட்ரோல் பண்ணுவேன் வாசுதான், ஆனா இது மக்களிடையே வந்து இப்ப கிளியரா தேர்றதுனால இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம்.